ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதான் உங்கள் தூண்டில் மீனவன். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ ஒரு நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கூர்க்கு வந்திருக்கேன். மூக்கையூர்னாலே யார் இங்கே ஃபேமஸ் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியும். அவங்களோட அந்த ஒரு புரைமுகத்தை பார்க்குறதுக்கு இன்றைக்கி வந்தான். நானும் எங்கள் மாமா வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வள்ளத்தில் வந்து இந்த போட்டிங் போகிறாங்க. இந்த மாமா கொஞ்சம் எடுங்க, அந்த போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஜூம் பண்ணாங்க. அவங்க வந்து எப்படின்னா அந்த முதல் நாள் போயிட்டு வர்றதுல அவங்க திருப்பி அந்த இடத்துக்கு திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஏற நடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை பேர் வாந்தி இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு முதல் நாள் அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நான் வந்து அவங்களோட நீங்கள் ஷேர் பண்ண போகிறேன். முதல் நாள் அனுபவம் எனக்கு எப்படி இருந்தது இந்த கடலுக்கு போகும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல ஏறியாச்சு. ஏறிட்டு ஒரு நாலு கிலோமீட்டர்கிட்ட போயிருப்போம். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அப்படியே ஒரு வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த உள்ளம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்கும். அது அந்த பக்கமாக இந்த பக்கமாக ரொம்ப ஆட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும் அது. இங்கேருந்து லாங்லேருந்து பார்க்க அது நல்லா இந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் போகப்போ அப்படியே செட் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலே நல்லா ஒரு செம்ம ஒரு சின்ன இது. நான் மூக்கூருக்கு வந்ததுனால இதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால் ஒரு சின்ன வீடியோ பண்ணேன். அப்புறம் என் சேனலில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் நேம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கடலுக்கு வர முடியல. ஏன்னா நான் வந்து இப்போ நான் படித்து முடித்தேன், உங்களுக்கே தெரியும். நான் டிப்ளமோ படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு தெரியும். படித்து முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு இப்போ எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துட்ருக்கேன். அதனால் நமக்கு வந்து அந்த வேலையில் போகிறதுனால கடலுக்கு சரியாக வர முடியல. நான் சொந்தமாக ஒரு வள்ளம் எடுத்துட்டேன், நம்ம கடலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு எய்மில் இருக்கும். அது கண்டிப்பாக நடக்கும். இன்னும் ஒரு முடிஞ்சளவு ஒரு 6 மாதத்தில் நான் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சும்மா ஒரு சின்ன வீடியோ. சரிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இன்னும் நிறைய வீடியோ போடணும், எனக்கு ஆர்வம் இருக்குது. ஆனால் எனக்கு அதுக்கு ஏன்னா டைமிங் ஒன்றும் எனக்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.